ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்வோம் அப்படின்றது லிவிங் டுகெதர் ரொம்ப சாதாரண விஷயம். பிரிஞ்சிருவாங்க பிரிஞ்சிருவாங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பயம் இருந்திருக்கும். எல்லா அப்பா அம்மாவும் ரொம்ப நம்பிக்கையோட 50 வருஷம் வாழ போறாங்க, நம்பிக்கையில கல்யாணம் பண்ணித்தராங்களா? கிடையாது. ஆனா அந்த கல்யாணத்துல நீங்க ஏன் நம்பிக்கை வைக்கிறீங்கன்னா, பொண்ணு கிட்ட முத நாள் வந்து அட்வைஸ் பண்ணுவீங்க, பார்த்து நடந்துக்கமா, அந்த பிள்ளைய பிஹெச்டி படிக்க வச்சிருப்பீங்க, அந்த படிப்பெல்லாம் பெருசு இல்ல, முத நாள் அவங்க அம்மா எடுப்பாங்க பாரு பாடம், அதுதான் நீ போற இடத்துல அப்படி நடந்துக்கணுமா இப்படி நடந்துக்கணுமா, அப்படி பாடம் இங்க எடுக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு பயம் வருது லிவிங் டுகெதர்ல. என்னையா இது இப்படின்னு சொல்லிட்டு பாடம் எடுத்தே பல வீட்டுல அப்படி எடுக்க வேணாங்க. பொது பதிலே சொல்லாதீங்க, பாடம் எடுத்தே இந்த சமூகம் மோசமா இருக்கு. உங்களுக்கு என்னன்னு சொல்லுங்க. அவங்க ரொம்ப கிளியரா ஒரு விஷயம் சொல்றாங்க, மகளிர் சொன்ன ஒரு காதல் கவிதை உண்டு, அது காதல் கவிதான்னு கேட்டுதான் நீங்க முடிவு பண்ணணும். ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணும்போது காதலிக்கு எழுதுற கடிதத்தில் எழுதுவான், தன் சிசுவின் கழிவள்ள நெளியாதவன் உனக்கு வேண்டுமெனில் எனக்கு எழுதேன்மா. தன் சிசுவின் கழிவள்ள நெளியாதவன் உனக்கு வேண்டுமெனில் எனக்கு எழுதேன்மா. எனக்கு தெரிஞ்சு மிகச்சிறந்த காதல் கவிதை அதுதான். நான் இந்த வகையிலலாம் எலிஜிபிள், நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு பொண்ணுக்கு சொல்கிறதுக்கு இன்றைய 21வது நூற்றாண்டு இளைஞர் ஒருவன் சொல்வதாக மோடி சொன்ன கவிதை எழுதுவார். அதைத்தான் இப்போ அவங்களும் கேட்குறாரு. அந்த பொண்ணு கேட்க வைக்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான், உங்களுடைய கலாச்சாரம் என்பது மீண்டும் மீண்டும் பெண்ணை சுற்றியே தான் இருக்குது, சமூகத்தை பத்தி அக்கறை இல்ல. ஆமா சார், ஆம்பளை கொண்டனா அதோட போச்சு, பொம்பளை கொண்டனா குடும்பமே போச்சு. மைக்கை கீழ் கொடுத்துருக்கு. இந்த கலாச்சாரம் என்பது பெண்ணை சுற்றியே இருக்கிறதுங்கிறது யார்ட்ட பதில் இருக்கு? அதாவது லிவிங் டுகெதர்ங்கிறது ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணிடத்துல இருக்கக்கூடிய காமத்தை எதிர்பார்த்து இருக்கிறாங்க, ஒரு பெண் வந்து அந்த ஆண் இடத்துல இருக்கக்கூடிய பணத்தை எதிர்பார்த்து இருக்கிறாங்க. ஒரு 30-35 வயசுக்கு மேல இந்த லிவிங் டுகெதர்ங்கிற விஷயம் முடிஞ்சு போயிரு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில போயிருவாங்க. சரிங்க சார், கல்யாணம் எதுக்கு பண்ணிக்க? ரொம்ப சிம்பிளா கேக்குற, கல்யாணம் எதுக்கு? அந்த பொண்ணு நல்லா பாத்துக்க பண்ணிக்கிறீங்களா? நம்மளுடைய குடும்பத்தை விருத்திப்படுத்திக்கிறதுக்கு ஒரு ஆணுடைய தேவையும் ஒரு பெண்ணுடைய தேவையும் இது காமமே இல்லாம புள்ள பெற்றுவீங்களா? அதாவது நல்லா உன தெரிஞ்சுக்கங்க, இந்த பெண்ணுகிட்ட இருக்கக்கூடிய உடல் அழகு போயிருச்சுன்னா அந்த ஆண் போயிருவான், அந்த ஆண் கிட்ட இருக்க பணம் குறைஞ்சு போச்சுன்னா அந்த பெண் போயிருவா. இதுதான் லிவிங் டுகெதர்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்க சார், ரொம்ப சரி. ஒரே நிமிஷம் இருங்க, ஒரு 35 வயசுல வந்து உங்களுக்கு ஒரு சின்ன வியாதி வருது. அந்த பொண்ணு கேட்கறது அதை நீங்க சொல்றதே தான் கேட்கறாங்க. அவங்க அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, நீங்க திருப்பி திருப்பி என்ன சொல்றீங்க, ஆணிடம் இருக்கும் பணம் போச்சுன்னா பொண்ணு போயிருவா, பொண்ணு கிட்ட இருக்க அழகு போச்சுன்னா ஆண் போயிருவான்னு சொல்றீங்க. அவங்க சொல்றது அது ரிவர்ஸ்ல இருக்கலாமே, பணம் சம்பாதிப்பவள் பெண்ணாவும் அழகோட இருக்கவன் ஆணாவும் இருந்தா என்ன, நான் சேர்ந்து வாழ்றேன்னு அவங்க சொல்றாங்க. என்னன்னா, எப்பவுமே ஒரு பெண் சார்ந்து பெண்ணை கட்டுப்படுத்துவதாக, பெண்ணை ஒழுங்காரு, பெண்ணை டீ போடு, பெண்ணை வேலை செய்யும் சொல்றதாவே தான் இந்த கலாச்சாரம் இருக்குங்கிறத அவங்க சொல்றாங்க. அதை விட்டு திருப்பி திருப்பி லிவிங் டுகெதர்க்கே வரீங்க எல்லாரும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.